ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் பிரிதல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறேங்க. இந்த முட்டை குழம்பு ஒன் டைம் செஞ்சீங்கன்னா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்க. இனி அடிக்கடி முட்டை குழம்புனால இப்படி தான் செய்வீங்க. இந்த முட்டை குழம்பு ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகமும் பொரிஞ்சதும் இதோட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக வாசனைக்கு 1 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். 1 10 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம முட்டை கிரேவி நம்ம கறி குழம்பு சுவையில் செய்வோம், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சுவையில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வெங்காயம் தக்காளி 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா உங்ககிட்ட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் காரத்துக்கு. நீங்கள் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதோட நம்ம புளிக்கரைசல் சேர்க்கலாங்க. நான் 1 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக 300 ml தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துருக்கேங்க. முட்டை குழம்புக்கு புளி ஜாஸ்தி வேணாங்க, 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு போதுங்க, மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு. இந்த புளியினுடைய அளவு 10 கிராமுங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதை மூடி போட்டு 10-12 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. குழம்பு நல்லா கிரேவி சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் குழம்பை ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதோட நம்ம முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க. நான் முட்டையை 1 கிண்ணத்தில் உடச்சி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே உடச்சி குழம்புல சேர்க்காதீங்க, இது போல் கிண்ணத்தில் உடச்சி சேர்த்துக்குங்க. நமக்கு எத்தனை முட்டை சேர்க்க விருப்பமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சுங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் குழம்பை கிண்டி விடாதீங்க. இது முட்டை சேர்த்த உடனே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாங்க. 3 நிமிஷம் கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் நீங்கள் வேக விட்டிங்கன்னா முட்டை நம்ம ஊற்றுனது அப்படியே அடி பிடிச்சிருங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. நம்ம ஊற்றுனது முட்டை எப்படி ஊற்றுனமோ அதே ஷேப்லேயே அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், 3 நிமிஷத்துலேயும் முட்டை நமக்கு அழகாக ஷேப்பாக கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இதுவே கரண்டியை போட்டு கலந்துட்டிங்கன்னா முட்டை இந்தளவுக்கு கிடைக்காதுங்க குழம்பு. இப்போ நம்மளுடைய உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதில் புளி சேர்த்துக்கிறதுனால கவுச்சி ஸ்மெல் கூட தெரியாதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றினாலே முட்டை குழம்பு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த கவுச்சி ஸ்மெல்லும் தெரியாது நம்ம புளி சேர்த்துக்கிறதுனால. அதோட டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குங்க. கொஞ்சம் சாதம் சாப்பிட்றவங்க கூட 1 குண்டான் சாதம் சாப்பிடுவாங்க. இந்த சாதம் இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சிங்கன்னா நீங்களும் முட்டை கிரேவி இது போல் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஒரு பக்காவான சைடிஷாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் இன்ட்ராப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.